வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் நிறைய இந்த யூடியூப் சேனல் மூலமாக நிறைய அன்பர்கள் பார்க்குறீங்க நிறையா வியூவர்ஸ் சப் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி அதே மாதிரி இந்த என்னுடைய ஜோதிட முறை சற்றே வித்தியாசமானது பரிகார முறையும் வித்தியாசமான பரிகார முறை நிறையா வித்தியாசமான முறைகளை கொடுத்துக்கிட்டு வர்றோம் ஒருத்தருக்கு சொன்ன பரிகாரம் ஒருத்தருக்கு வராது ஸோ அதனால் இன்னொருத்தருக்கு சொன்னதை நம்ம யாரும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி வருத்த வருத்தத்தை சந்திச்சுக்காதீங்க இது வந்து எனக்கு சில அந்த இலங்கையில் கொழும்பு டவுனில் ஒரு சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஓன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஹார்ட்வேர் பிஸ்னஸ் இருக்காரு கொழும்பு சிட்டியில் அவருடைய பெயர் வேண்டாம் ஸோ எனக்கு ரொம்ப உற்ற நண்பர் நெருங்கிய நண்பர் அவர் ஸோ ஒரு குடும்பத்தில் ஒரு மாதிரி பார்த்துக்கக்கூடிய ஒரு நண்பர் ஒரு விமான நிலையம் வரைக்கும் வந்து பிக்கப் பண்ணுறது சென்ட் ஆப் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு பாசமான ஒரு நண்பர் அவருக்கு நம்ம போகும்போதெல்லாம் வருஷம் வருஷம் வந்து ஜாதகம் பார்ப்பார் ஸ்பெஷலாக அவங்க வீட்டில் உட்காந்து பார்க்கணும்னு விருப்பப்படுவார் ஸோ அப்போ அவங்க வீட்டில் உட்காந்து பார்க்கும்பொழுது ஏன்னா ஒவ்வொரு இடையும் ஒவ்வொரு வித்தியாசமான விஷயத்த அவருக்கு சொல்லி அவர் கொஞ்சம் வித்தியாசமாக அதை விரும்புவார் ஐயா இந்த தடவை என்ன சொல்ல போகிறீங்க ஏதோ வித்தியாசமாக சொல்லுவீங்க அப்படின்னாரு ஐயா ஏதாவது மட்டைக்குழியேங்கிற இடத்துல ஒரு சொத்து ஒன்று விற்க வேண்டியது இருக்கா அதே மாதிரி வத்தலை கொழும்பு பக்கத்தில் வத்தலைன்னு ஒரு இடம் இருக்குது வத்தலையில் இருக்க சொத்து இப்போ எதாவது விலை பேசி அட்வான்ஸ் ஏதாவது போட்டிருக்கீங்களா ஒரு இஸ்லாமியர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு போனாரா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவர் கேட்டது வந்து பாதியை பிச்சு கேட்டிருப்பார் முழுசும் கேட்டிருக்க மாட்டார் அப்படி கேட்டாரான்னு இஸ்லாமியர் வந்தது உண்மை அதே மாதிரி பாதி அந்த ப்ராப்பர்ட்டியை பாதி தான் அதாவது ரெண்டு போர்ஷனாக இருக்குது ஒரு ஒரு பக்கம் ஒரு பில்டிங் இந்த பக்கம் ஒரு பில்டிங் நடுவில் வேக்கண்ட் லேண்டு ஸோ ஒரு பகுதியை மட்டுந்தான் கேட்டார் அதே மாதிரி அவர் கேட்டது வத்தலையில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி மட்ட இடத்துல மட்டை குழிய அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்தையும் சேலுக்காக நான் வச்சுருக்கிறேன் அதையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் எது முதல்ல முடியும் அப்படின்னு அவர் கேட்டார் உடனே நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வத்தலையில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இப்போ முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இந்த இடத்துல இருக்குது நிகழ்காலத்தில் செவ்வாய் அங்கே இருக்குது நிகழ்கால ராகு எங்கே போகிறாரு இந்த லக்கணத்துக்கு நாளுக்கு பன்னெண்டாம் இடத்துல போகிறாரு நாளுங்கிறது சொத்து அதுக்கு பன்னெண்டாம் இடங்கிறது விரயம் நாளுக்குடைய சந்திரனே பார்க்குறாரு அந்த சந்திரன் மேலே சனியும் கேதுவும் போயிட்டுருக்கு செவ்வாய் அதை நாலாம் பார்வையாக பார்க்குறாரு செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு எட்டுக்குடைய எட்டுக்குடையவர் அப்போ செவ்வாய் சனி காரம் அப்போ செவ்வாய் பார்க்குறனால ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வத்தலையில் இருக்கக்கூடிய இடம் சேலாகி ரெண்டாவது மட்டைக்குழியில் இருக்கற இடமும் விற்றுருவோம் அப்படின்னு சொன்னேன் அவருக்கு மட்டைக்குழியனு எப்படி எடுத்தீங்க அப்படின்னாரு அந்த மட்டைக்குழியை சொத்து வந்து ஏதாவது ஒரு ஒருத்தர் பேங்க்கில் லோன் கட்ட முடியாமல் உங்கள் கிட்டே அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்து நீங்கள் பேங்க் லோனை செட்டில் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை டேக் ஓவர் எடுத்திக்கலான்னு கேட்டேன் ஆமானார் அந்த பேங்க் வந்து ஹட்டன் பேங்கான்னு கேட்டேன் அவர் அதில் தான் மிராக்கல் ஆமையா நான் ஹட்டன் பேங்கில் தான் அந்த லோனை க்ளோஸ் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினேன் ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் செவ்வாங்கிறது கட் பண்ணுறது புதன்கிறது வங்கி ஸோ செவ்வாங்கிறது வெப்பன் அப்போ ஹட்டன் பேங்கில் தான் அவர் அந்த லோனை வந்து டேக் ஓவர் மாதிரி எடுத்து அந்த லோனை கிளியர் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டிக்காரங்களுக்கும் பணத்தை செட்டில் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கார் அதே மாதிரியே மட்டக்குழியன் எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு அதாவது இந்த செவ்வாய் வந்து எட்டுக்குடையவர் எட்டுக்குடையவர் சனிதான் ப புதன்தான் பள்ளம் புதன்தான் பள்ளம் அந்த எழுத்தே பாருங்கள் பூ பள்ளம்னு இருக்கும் மட்டை குழிய அப்படின்னா செவ்வாசனி மட்டை செவ்வாசனிங்கிறது காஞ்ச மட்டை காஞ்ச கருவாடுன்னு சொல்கிறோமா இல்லையா அப்போ செவ்வாய் வந்து இந்த லக்னத்துக்கு எட்டு கூட எட்டா எட்டாம் இடம் பள்ளம் எட்டாம் இடம் குழி புத செவ்வாங்கிறது சொத்து புதன்கிறது பள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடியது மகரமே மேடு பள்ளம்னு சொல்லக்கூடிய இடம் சனி செவ்வாங்கிறது மட்டை காஞ்ச மட்டை ஸோ சனி வக்கரமாய் பார்க்குது அந்த வக்கரமாய் பார்த்ததுனால அந்த லோனை நீங்கள் டேக் ஓவர் பண்ணி எடுத்துருப்பீங்க ஸோ அந்த இடமும் உங்களுக்கு இப்போ சேலாயிடும் ஸோ மட்டக்குழி இடமும் சேலாயிரும் அதே மாதிரி வத்தலை இடம் தான் முதல்ல விற்கும் ரெண்டாவது மட்டக்குழி இடம் சேலாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னா யூஸ்வலாக சொல்லக்கூடிய அவருக்கு சொல்லக்கூடிய பரிகாரங்களை சொல்லி இதை செய்ய இப்போ விற்றுடுவோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கு இந்த வித்துட்டு இன்னொரு பக்கம் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கார் ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடிய வித்தியாசமான ஒரு ஜோதிட முறை நான் சொல்லக்கூடிய வித்தியாசமான பரிகார முறைகள் அவருக்கு ரெண்டு ரெண்டு ரிப்பன் மட்டும் கட் பண்ண சொன்னேன் வேறு ஒன்றும் சொல்ல ரெண்டு ரிப்பன் கட் பண்ணி போடுங்க இப்போ ப்ராப்பர்ட்டி சேலாயிரும் சொல்லியிருக்கு ஸோ அவருக்கு ப்ராப்பர்ட்டி கூடிய சீக்கிரம் சேலாயிரும் ஸோ என்னுடைய சோட முறை என்பது சற்றே வித்தியாசமானது மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்